தமிழ் பேசும் மக்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு யூடியூப் காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் சந்தையில் 10,000 ரூபாய் குறைவாக கிடைக்கும் 4GB ரேம் மொபைல்களை பற்றி பார்ப்போம். எல்லார் மனதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், 10,000 ரூபாய் குறைவாக பல ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கும்போது இவர் ஏன் செலக்டட் மாடல்ஸ் மட்டும் ரிவ்யூ செய்கிறார்? அதற்கு மூன்று காரணங்கள் சொல்லிவிடுகிறேன். முதல் காரணம், 10,000 ரூபாய் குறைவாக உள்ள பல ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களில் 2GB மற்றும் 3GB மாடல்கள் உள்ளது. அத்தகைய ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணும்போது மொபைல் ஹேங் ஆவது மட்டுமில்லாமல் சூடேறும் பிரச்சனை இருப்பதால் 2GB மற்றும் 3GB மாடல்ஸ்களை இந்த வீடியோ ரிவ்யூவில் தவிர்த்து விட்டேன். இரண்டாவது காரணம், 10,000 ரூபாய்க்கு குறைவாக 4GB மாடல் ஸ்மார்ட் போன்ஸ் கொடுக்கும் கம்பெனிகளில் டெக்னோ ஸ்பார்க், ஐக்யூஓ, இன்ஃபினிக்ஸ் கம்பெனி மாடல்கள் தவிர்த்து விட்டேன். ஏனெனில் அந்த கம்பெனிகளில் போதுமான சர்வீஸ் சென்டர்ஸ் இல்லை என்பதால் தான். மூன்றாவது காரணம், 10,000 ரூபாய்க்கு குறைவாக உள்ள சாம்சங், ரெட்மி, ரியல்மி நிறுவனங்கள் வழங்கி வந்த பழைய மாடல்கள் தவிர்த்து விட்டேன். இந்த ரிவ்யூவில் உள்ள அனைத்து மொபைல்களும் இந்த ஆண்டு ரிலீஸான ஸ்மார்ட் போன் மாடல்கள் மட்டும். வாங்க ஒவ்வொரு ஸ்மார்ட் போன் மினி ரிவ்யூ பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் முதலில் பார்க்கும் மொபைல் போக்கோ C3. போக்கோ கம்பெனியில் தயாரிப்பானது, ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக சேல் செய்யப்படுகிறது. இதோட ப்ரைஸ் 9,000 ரூபீஸ் வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச். வித் எக்ஸ்சேஞ்ச் 8,450 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுற ரெடியாக இருக்கிறாங்க. அது மட்டும் பேங்க் ஆஃபர் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மற்றும் ஃபஸ்ட் ப்ரை வழியாக வந்து நியர்லி 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் ப்ரைஸ் வர டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதோட ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 4.3 ஸ்டார் ஃப்ரம் 2,69,966 ரேட்டிங்ஸ். அதனால் இது எவ்வளோ ஒரு பெஸ்ட் செல்லிங் ஃபோன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 4GB ரேம், 64GB இன்பில்ட் மெமரி இருக்குது. அதில் நம்ம பார்த்திங்கன்னா 13MP ட்ரிபிள் கேமரா, அதில் வைட் ஆங்கிள் ப்ளஸ் மேக்ரோ ப்ளஸ் டெப்த் சென்சர்ஸ் இருக்குது. அதில் நம்ம மீடியா டெக் ஹீலியோ G35 ப்ராசஸர். இதனால் வந்து இது லேட்டஸ்ட் ப்ராசஸ்ங்கிறதுனால ஹேங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 5000 mAh பேட்டரி என்பதனால் வந்து ஒரு நாள் இல்லாட்டோ 1.5 டேஸ் வந்து உங்களுக்கு பேட்டரி நிற்கும். 3 கார்ட் ஸ்லாட் இருக்குது உங்களுக்கு. 2 SIM கார்டும் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு SD கார்டும் கொடுக்கலாம். 6.53 இன்ச் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது. அதனால் வந்து இப்போ வீட்டில் குழந்தைகள் யாராவது படிக்கணும், ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன்ஸ்னே சொல்லலாம். நேனோ கோட்டிங் இருக்கனால தெரியாமல் உங்கள் ஃபோன் மேலே தண்ணி பட்டாவோ இல்லை உங்களுக்கு டர்ட் எதாவது இருந்துச்சுன்னா ஃபோன் எதுவும் அஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு கூகுள் மாதிரி ஒரு க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ. தேவையில்லாத ஆட்ஸ் எல்லாம் கொடுக்கவோ, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம் தேவையில்லாத ஆட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகாது. கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கனெக்டிவிட்டி. டுவல் ஓஎல்டி இருக்கிறனால வந்து உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற மொபைல் ஃபோனோட 5-10% எக்ஸ்ட்ரா சிக்னல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரெட்மி 9 ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். இது 4GB ரேம் மாடல். இது வந்து 64GB அண்ட் 128GB ரெண்டு மெமரி வெர்ஷனில் வருது. 64GB தான் வந்து உங்களுக்கு 8,500 ரூபீஸ் வந்து எம்ஐ ஸ்டோர்லேயே கோட் பண்ணிக்கிறாங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ராசஸர் வந்து ஹீலியோ G35 ஆக்டா கோர் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் 6.53 இன்ச் HD டிஸ்பிளே ஸ்க்ரீன். உங்களுக்கு 5000 mAh என்ஹான்ஸ்ட் பேட்டரி. போக்கோ C3 வந்து பேட்டரியோட இது ஒரு என்ஹான்ஸ்ட் வெர்ஷனாக இருக்கும். இது வந்து 2 டே பேட்டரி லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு. போக்கோ C3யோட பெட்டர் பேட்டரி லைஃப் இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 12 வெர்ஷன் உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க. Android 10 வந்து ரெடிமேடே இன்பில்ட்டாக இருக்குது. நீங்கள் Android 11 அப்டேட்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக் அப்டேட் நடக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டியூல் சிம் இருக்குது. டியூல் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD லைக் போக்கோ C3 மாதிரியே. ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 MP, பேக் கேமரா வந்து உங்களுக்கு 13 MP டியூவல் கேமரா இருக்குது உங்களுக்கு. 3 கலர்ஸில் வந்து இந்த மொபைல் அவைலபிள் கிடைக்குது உங்களுக்கு, அவைலபிளாக இருக்குது. ஸ்கை ப்ளூ, ஸ்போர்ட்டி ஆரஞ்ச் அண்ட் கார்பன் பிளாக். ரீடிங் மோட் 2.0 வந்து அவைலபிள் இருக்குது. இது ரீடிங் மோடோட அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட சரௌண்டிங்ஸ் அட்மாஸ்ஃபியரை பொறுத்து வந்து ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிப்னிஷ் ஆகும் உங்களுக்கு. அது மாதிரி ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அண்ட் நேனோ கோட்டிங் இருக்குது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா போக்கோ C3 மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியும்னு தெரியாமல் வாட்டர் தண்ணி பட்டுச்சு உங்கள் ஃபோன் மேலே, உங்கள் டர்ட் ஏதாவது வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் வந்து உங்களுக்கு ஃபோனு எந்த பெருசாக அஃபெக்டும் ஆகாது. அடுத்ததாக நம்ம சாம்சங் கேலக்ஸி M12 ப்ரைஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த மொபைல் மாடல் வந்து உங்களுக்கு 9,500 ரூபீஸ்க்கு வந்து சாம்சங் ஸ்டோர்லேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. அது 4GB 64GB மாடல் தான் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு. நீங்கள் 6GB 128GB மாடலுக்கு போயிட்டீங்கன்னா அது 11,500க்கு வந்து சாம்சங் ஸ்டோரில் சேல்ஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 3 கலரில் கிடைக்குது உங்களுக்கு ஃபோன், பிளாக், ப்ளூ அண்ட் ஒயிட். இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த 48 MP குவாட் கேமரா உங்களுக்கு எல்லா 10,000 ரூபீஸ்க்கு குறைவுள்ள ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாடலே குவாட் கேமரா இந்த ஒரு ஃபோனில் தான் இருக்குது. அது 48 MP கிடைக்குது உங்களுக்கு. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 MP ஃப்ரண்ட் கேமரா. பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் இருக்குது உங்களுக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து சாம்சங்கோடைய ஓன் ப்ராசஸர்னா Exynos 850 ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து அவைலபிள். இது இதோட இது ரொம்ப ஸ்லிம் சைஸ்டு ஸ்மார்ட் ஃபோனே சொல்ல உங்களுக்கு.
வெறும் 9.5 mm தான் திக்னஸ் உங்களுக்கு. அதே மாதிரி 10,000 rupees குறைவாக உள்ள மொபைல் ஃபோன்லேயே ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இந்த ஒரு மொபைலுக்கு தான் இருக்குது உங்களுக்கு. 15 watt ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பேட்டரி இதுன்னு சொல்லலாம். 6,000 mAh பேட்டரி இருக்குது. என்னோட அசம்ஷன் பார்த்தீங்கன்னா 1.5 to 2 days வரைக்கும் தாராளமாக இந்த ஃபோன் வந்து நீட்டிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா. அதே மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi 9, Poco C3 மாதிரி இது 6.5 inch பிக்கர் ஸ்க்ரீன் இருக்குது. 10,000 rupeesக்கு குறைவுள்ள ஃபோன்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன்ஸ்னே சொல்லலாம். இப்போ நம்ம ரியல்மி கம்பெனி லான்ச் பண்ண Narzo 50i 4GB ரேம் ப்ளஸ் 64GB இன்பில்ட் மெமரி எடிஷனோட ப்ரைஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். 4GB ரேம் ப்ளஸ் 64GB எடிஷன் வந்து 9,000 rupeesக்கு வந்து ரியல்மி வெப்சைட்லேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ரெண்டு கலரில் இது அவைலபிள், ஒன்று கார்பன் பிளாக், இன்னொன்று வந்து மின்ட் க்ரீன். மேலும் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்ப்போம் உங்களுக்கு. 5000 mAh மெகா பேட்டரி இருக்குது உங்களுக்கு. ஏற்கனவே Poco C3 Redmi 9 பார்த்த மாதிரி இது 5000 mAh பேட்டரி தான். டயகனல் ஸ்ட்ரைப் டிசைன் ஒரு டிசைனை இவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்த மூணு மொபைல்ஸ் சாம்சங் கேலக்ஸி M12, Redmi 9, Poco C3 மாதிரி இது ஆக்டோக்ரோ ப்ராசஸர். இதில் அதே மாதிரி தான் 4GB ரேம் ப்ளஸ் 64GB உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு ஸ்பெக்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜ் அவைலபிள்னு சொல்கிறாங்க இவங்க. ஏற்கனவே பார்த்த மூணு மொபைல்ஸ் மாதிரி இதுவும் 6.5 inch லார்ஜ் டிஸ்பிளே உங்களுக்கு. குழந்தைகள் படிக்கிறதுக்கு, வீட்டில் பெரியவங்க ஏதாவது படிக்கணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பர் ஸ்லிம் ஃபோனே சொல்லலாம். வெறும் 8.9 mm தான் திக்னஸ் உங்களுக்கு. மற்ற மொபைல்ஸ் போலவே இது வந்து டியூவல் சிம் இருக்குது உங்களுக்கு. மைக்ரோ எஸ்டி கார்டும் உங்களுக்கு அவைலபிள். ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 MP இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை சூப்பர் பவர் சேவிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ரியல்மி மொபைல் ஃபோன்லேயே 10,000 குறைவாக உள்ள ஃபோன்லேயே இதை பெஸ்ட் ஆப்ஷன் இதுனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த வீடியோவோட கடைசி ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டோம். Redmi 9 ப்ரைஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இது ரெண்டு மாடல் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. 4GB ரேம் 64GB இன்பில்ட் மெமரி ஒரு மாடல், 4GB ரேம் 128GB மெமரி இன்னொரு மாடல். எம்ஐ ஸ்டோரில் வந்து 4GB ரேம் 64GB மாடல் வந்து 8,800 rupeesக்கு வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் சேல்ஸ் பண்ணுறதா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாடல் வந்து உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து 10,000 rupees குறைவாக உள்ள ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர். மீடியா டெக் Helio G25 ரன் ஆகுது, அதனால் நீங்கள் ஹேங் ஆகுறது சூடாகிற பிரச்சனையே இல்லை. மற்ற மொபைல்ஸ் மாதிரி இது மிகப்பெரிய ஸ்க்ரீன், 6.53 inch HD ஸ்க்ரீன் இருக்குது. மற்ற மொபைல்ஸ் மாதிரி இது வந்து டியூவல் சிம் ப்ளஸ் டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுக்குறாங்க. மற்ற மொபைல்ஸ் மாதிரியே உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்குது, அதனால் ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் தாராளமாக உங்களுக்கு ஃபோன் நிற்கும். ரீடிங் மோட் 2.0 இதில் இருக்குது. ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீடிங் மோட் 2.0ங்கிறது என்னென்னா உங்களுக்கு உங்களோட சரௌண்டிங்ஸோட அட்மாஸ்ஃபியர் பொறுத்து வந்து ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகல டிக்ரீஸ் பண்ணும். பேக்கில் பார்த்தீங்கன்னா 13 MP டியூவல் கேமரா, ஃப்ரண்ட்டில் 5 MP சிங்கிள் கேமரா இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் MIUI 12 வந்து உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஆகி வரும். உங்களுக்கு Android 10 வந்து இன்பில்ட்டாக இருக்குது. Android 11 அப்டேட்ஸ் வரப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிமைண்ட் பண்ணும், நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் 10,000 rupeesக்குள்ளே வந்து ஒரு 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நான் பார்த்துருக்கோம். எனக்கு தெரிந்தவரை பிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே 10,000 rupees குறைவாக உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இது பெஸ்ட்டு ஃபோன்ஸ்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதில் ஏதாவது பிடிச்ச ஃபோன் உங்களோட தேவைக்காக உங்கள் குடும்பத்தோட தேவைக்காக வாங்கி கொடுக்கலாம்.